பாருங்க எப்ப பாருங்க சண்டை போடுறாரு. முந்தா நாள் வந்தாருக்கா வந்து என்கிட்ட சொல்றாரு, அடியே முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் சொன்னேன் உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா, பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு. அடிபடும் எதிரில வந்து பழைய பாட்டுக்கு அழுதுட்டு போயிருக்காரு. அப்படிதானே நம்ம புது பாட்டுக்கு ஈடா எங்கேயாவது நிக்க முடியுமா? ஏக்கம்மெல்லாம் நான் இருந்தா, ஏக்கம்மெல்லாம் நான் இருந்தா, காதோர ஒரு சீருப்ப வீட்டே குத்து விளக்கு, நீ கேட்ட சாயம் வாழ்க்கை கேட்டே, நீ கேட்ட சாயம் வாழ்க்கை கேட்டே, என்றகா நான் இருந்தா தோளோரம் தொங்கியிருப்பேன், அன்றகா நான் இருந்தா தோளோரம் தொங்கியிருப்பேன், வீட்டே நீ பேச வந்ததுக்கு அப்புறம் தான் அதை துண்டு போட்டிருக்கான் பாரு. அவனுக்கு பின்னால் இருக்கிறவன் கருப்பு கலரா இருக்கான்ல, அவன் சொல்றான் பட்டிமன்றமே இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, ஓன் சவுண்ட் வரும் பாக்குறீங்களா, பிகிலு பிகிலு, எப்படி சவுண்ட் பாத்தீங்களா? நடுவர் அவர்களே இந்த பழைய ஆளுக வந்து ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, பையன் தொட்டில வலிக்கிட்டு சொல்றான், நீ சும்மா இருந்தா நான் பறக்கிறேன், பேசாம முடிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல நீங்க எதிர நிக்க முடியுமா? இவ்வளவு நேரம் பேசினார்ல, எவ்வளவு அழகான நடுவர், இந்தியாவே கலக்கிட்டு இருக்க நடுவர், அவரை பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டினாராங்க, பாராட்டினாரா? இப்ப நான் பாராட்ட போறேன், டோட்டல் சுந்தரம் காலனி அப்படி அலரும் பாக்குறீங்களா? நல்லா சொல்லுமா, அதுக்கு வேணும் கர்ற, எங்க நடுவ மனசுல இல்ல கர்ற, அவர் பேச்சொன்னு பட்டற பற, அவர் பொண்டாட்டி அடிச்சு அவர் வாயில பொங்கு நுற. நீ என்ன மேல கொண்டு போகும்போதே தெரியும் கீழே போட்டு உடைக்க போறது. நடுவர்களே என் புருஷனும் மகாராஜா மாதிரிதான், அடங்கவே மாட்டேங்கிறாரு. யா அவ்வளவு நேரம் பேசினார, நான் பேசாம தான் உட்கார்ந்துருந்தேன். ஏன் தெரியுமா சொல்றேன் நடுவர்களே, இப்படிதான் எப்ப பாருங்க சண்டை போடுறாரு. முந்தா நாள் வந்தாருக்கா வந்து என்ன சொல்றாரு, அடியே முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் சொன்னேன் உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா, பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு. அடிபடும் எங்க இளவட்ட பசங்களுக்காக ஒரு பஞ்சு சொல்லவா, சூரியனை சுத்தி வந்தா வெந்து போவோம், சுடிதார சுத்தி வந்தா நொந்து போவோம். ஒரு பொண்ணு நடந்து போனா பாட்டு போடுங்கடானா, பாட்டு போட்டிருக்காங்க, அகமெல்ல நடம் மெல்ல நடம் மேனியன், அதுக்குள்ள பாப்பா ஊருக்கு போயிரும்ல, பாப்பா போனா ஃபாஸ்டா பாட்டு போடணும்ல, நாங்க பாட்டு போட்டோம், ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சிங்க மட்டையில ஜெட்ட போல கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்வீட்டு எருமைக்கு என்ன வயிற்று வச்சு எழுதியிருக்கான். ஒரு காலத்துல எல்லாம் சீன் போடுவாங்க, யாரு சீன் போடுவாங்க, பசங்க சீன் போடுவாங்க, ஆனா இன்னைக்கு பொண்ணுங்க தான் சீன் போடுதுங்க. உண்மை தானே தங்கம்?
ஒருத்தன் ஃபோன் பண்ணான், டார்லிங் எங்கடி இருக்க? உடனே அவ இப்பதான் ஜாய் ஆளுக்காசில் ஒரு வைர நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு என் ஆடி காரை கொண்டு வந்து பங்களால நிப்பாட்டிருக்கேன், நீ கால் பண்றா. இவன் நான் ரொம்ப பித்தாத 13 நம்பர் பீட் ஆஃபீஸ்ல ஒஞ்சிட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன், உன்னை டிக்கெட் வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன்னா. எங்க இளைஞர்கள் பாட்டு போட்டாங்கல்ல, வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதல், இது மூடி திறக்கும் போதே நம்ம கவுக்கும் குவார்ட்டர், கடல போல காதல் ஒரு சால்ட் மேட்டர், அது கொஞ்சம் கறிக்கும் போதே நீ தூக்கி போட்டரு, மம்மி சொன்ன பொண்ணு கட்டினா டாசர் இல்லடா, நீ உண்டா வடிக்கும் பொண்ணு கட்டினா டவுசர் உருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேண்டாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 8 வருஷம் ஆச்சுங்கய்யா. வாழ்த்துக்கள். குழந்தை குட்டி ஏதாவது உண்டா? 2 பொண்ணு 1 பையன், கொஞ்சம் லோடு தான். இது பெரிய லோடு கிடையாது, இன்னும் ஒரு 4-5 பிறந்திருக்கணும். ஏங்கய்யா? அவர் சிலிண்டரே போய் கட்டி பிடிக்கிறவரால இருக்கிறார் மனுஷன். ரொம்ப அறிவாளி மனுஷங்கய்யா. பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நான் தான் அப்படி பட்டிமன்றத்துக்கு பயத்திட்டு வருவேன், அவர் தான் வீட்டில் இருப்பார். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன், என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு, சென்னைக்கு போயிட்டாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மனுஷன் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. எங்கள் பக்கத்து வீட்டில் கமலாக்கா கமலாக்கான்னு ஒரு அக்கா, நல்லா செகப்பா இருக்கும், ஒன்றை விட குண்டா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. நான் பார்த்தேன், நான் அந்த அக்காட்ட போய், அக்கா அக்கா என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு, பொண்ணு வேற ஹாஸ்டலில் இருக்கா, ரொம்ப போர் அடிக்குது, சித்த வாங்கலே நாம பேசிக்கிட்டே தூங்கலாம்னு கூப்பிட்டேங்கய்யா. ஏதாவது தப்பு இருக்காங்கய்யா? இல்லை. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, உங்க வீட்டுல எல்லாத்துக்கு இதே வேலையா போச்சு, போன வாரம் நீ ஊருக்கு போயிட்டு உன் புருஷன் கூப்பிட்டா, இன்னைக்கு நீ கூப்பிடுற அப்படிங்கிற. கமலா அக்கா அப்படிது கமலா தானா? நானா முயற்சி பண்ணி இதையாவது பத்திரிக்கேன், உன் மவனே நம்பிக்கிட்டு இருந்தா இது கூட பிரகாது பாத்துக்கண்ணா. ஒரு பெரிய பங்களா, ஒரு திருடன் துப்பாக்கிடின் உள்ள குதிச்சான், குதிச்சவன் புடிச்ச மொண்டாட்டிய 2 தூண்ல கட்டி போட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு வீட்டுல இருக்க வைரம் தங்கம் வைடூரியம் அத்தனை அள்ளிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு கிளம்பினா, அந்த அம்மா அப்படின்னுச்சு, கத்து நான் குத்துவேன், கத்த மாட்டேன், கத்தக்கூடாது சரியா சொல்லு அப்படின்னு துணி எடுத்தான். உடனே அந்த அம்மா, அவரை அவுத்து விட்டுருப்பா, அவரை அவுத்து விட்டுருப்பா. நான் இதான் புருஷ மொண்டாட்டிங்கிறது, திருட புருஷ மொண்டாட்டி 2 பேரை கட்டி போட்டுட்டா, ஆனா அந்த சம்சாரம் என்ன சொல்றா, என்ன வேணாலும் கட்டி போட்டு அடி கொள்ளு, ஆனா என் புருஷன் அவுத்து விட்டுரு அப்படிங்கிறாள். அவதாமா உண்மையான தர்ம பத்தினி. அழுதா பாருங்க, திருட என் மனசு இறங்கிட்டான், சொன்னா இங்க இருமா நான் ரொம்ப நல்லவன், உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன், இப்ப வெளியில போயிருவேன் அப்படின்னு. உடனே அதுக்கு அவ, ஆனா அது இல்லப்பா, என் புருஷன் வர்ற நேரம் ஆச்சு, அவனை அவுத்து விடுப்பா, அவனை அவுத்து, எவ்வளவு பிரச்சனை. நடுவர்களே உங்களுக்கு ஒரு புது பஞ்சு சொல்ல, இன்னும் ஒரு தெரு பாக்கி இருக்கு சொல்லவாதே. புதுமண தம்பதிகள்
ஆடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு 20 நிமிஷத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆச்சு 1 நிமிஷம் ஆச்சு 2 நிமிஷம் ஆச்சு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு உடனே புருஷன் அந்த புது பொண்டாட்டி காதுக்குள்ள சொன்னா என்ன சொன்னா தெரியுமா தந்திரங்கள் கண்டுபிடிக்காட்டி செத்து போயிருவான் ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்து போயிருவான் ஆனா நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷம் இருந்தா அவங்க செத்து போயிருவாங்க ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் அம்மா அம்மின்னு தரைக்கிற போது கை பழுத்து இருக்குது பாரு நீ அழுத்தமான ஆளு டக்குன்னு என் புருஷ் பின்னாடி வந்துட்டாரு அம்மி அரைச்சிட நான் இருக்கிற மாமா அடி அதுக்கு போய் அழுக்கிறியே ஏமா நாங்க ஒன்னாகத்தான் சேர்ந்து அட அம்மி அரைச்சோமே அட ஒன்னாகத்தான் சேர்ந்து நாங்க அம்மி அரைச்சோமே எப்படி அம்மி அரைச்சிருக்கேன் பாத்தீங்களா நடுவர்களே இந்த ஊர்ல யாருக்கும் குடி பழக்கம் கிடையாது ரொம்ப நல்லவங்க வந்தவனே கேட்டேன் டாஸ்மார்க் எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது அவ்வளவு நல்லவங்க ஆனா எங்க ஊர்ல நடுவர்களே ஒரு ஆள் குப்புசாமி குப்புசாமின்னு ஒருத்தன் பெரிய குடியார கல்யாணம் முடிச்ச புதுசுலயே பொண்டாட்டி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அடிச்சா அந்த பிள்ளை கோச்சிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துக்கிடுச்சு இந்த ஆள் போய் சரசுவா சரசுவான்னு அந்த பிள்ளை வரல நம்ம ஆள் டென்ஷன் ஆகி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா என் பொண்டாட்டி அங்க இருந்து வரமாட்டேங்கிறாடான்னு ஃப்ரெண்டு சொன்னா இவ்வளவு நாள் நீ குவாட்டர் தானே அடிச்சா ஆமா இன்னைக்கு ஃபுல்லா அடி அடிச்சுட்டு நேர மாமனார் வீட்டுக்கு போ மாமனார் வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு கேளு என்னையா பொண்ணு அனுப்புறியா இல்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு பயமுறுத்து கரெக்ட் உடனே நம்ம ஆள் வந்து பொண்டாட்டியை அனுப்பி விட்டுவோம் பொண்டாட்டி டப்பு நம்ம ஆள் ஃபுல்லா அடிச்சா நேரம் மாமனார் வீட்டுக்கு போயிட்டா மாமனார் வீட்டு வாசல்னு பேசுறான் மாமா எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அம்மா சொல்றா மாமா எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் சொல்றா மாமா எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் குட்டியார் நாய சொல்றா ஒண்ணு என் பொண்டாட்டி அனுப்பி வை இல்ல ஓம் பொண்டாட்டி அனுப்பி வீட்டுல சொல்றாய் அதை விட இன்னொருத்தையும் குடிச்சிட்டு போனா பாருங்க வீடு வரைக்கும் போக முடியலன்னா டொப்புன் டொப்புன்னு விழுந்தா பக்கத்துல ஒரு நாய் படுத்து கிடக்கு நாயை தடவுறான் நாய் செல்ல குட்டி நான் நாய் முடிச்சிருச்சுதா தள்ளிப்படு தள்ளிப்படுன்னு உடனே யானா ஏனைய தள்ளி படுக்க சொல்ற பின்னா குடிச்சிட்டு வந்து இங்க பட்டு கிடக்க இன்னொரு பொண்டாட்டி இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு விளக்கமா தட்டிட்டு வந்து குடியார் நாயே குடியார் நாயன் ஒன்னு அடிப்பாளே குடிக்காத எனக்கு இந்த அவமானம் தேவையா தள்ளிப்படுன்னுச்சியா